அம்மா என்னாச்சு? நீ பண்ண வேண்டியது அத்தனை தடுக்கிறதுக்காக இவ்வளத்தையும் அந்த அனன்யாதாமா பண்ணிருக்கா? என்னமா சொல்றீங்க? ஆமாமா, நீ நடந்த பாதையில எண்ணெய ஊத்துறது, சாப்பிட்டு சாப்பாட்டுல மிளகா பொடிய போட்டது, ஏன் கடைசியா நீ குடிச்சே தீர்த்தோம் அதுல மயக்க மருந்த கூட அவதாமா கலந்திருக்கா? இப்ப அவளே சாமி முன்னாடி நின்னு புலம்புறத நான் என் காதால கேட்டுட்டு வந்திருக்கேமா. எப்படியாவது அவளை பிடிச்சி எல்லார் முன்னாடி அவ குட்ட உடைக்கலான்னு பார்த்தேன், ஆனா தப்பிச்சு ஓடிட்டா. ஏன் இந்த பொண்ணு மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் என்னைக்குதான் திருந்த போற ஜென்மமோ தெரியல. கடைசி வரைக்கும் உனக்கு இப்படியேதான் கஷ்டம் கொடுத்துட்டு இருப்பாளாமா? ஒரு நாள் ஒரு நிமிஷம் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? கடவுளே, யார் பண்ண பாவமோ தெரியல, என் பொண்ணு தலையில இப்படி இறக்கி வைக்கிற. பிறந்ததுல இருந்து இவ ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணதில்ல. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? ஆனந்தி எங்க போயிட்டு இருக்க? ஆனந்தி, ஏய், நீ இங்க என்ன பண்ற? என்ன பயந்துட்டியா? நான் எதுக்கு பயப்படணும்? அப்புறம் எதுக்கு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த? என்ன பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கியா? மரியாதையை எங்கிருந்து போயிடு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்றேன்னு போலீஸ கூப்பிடுவேன். பரவாயில்லையே, துணிச்சலா? ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு திமுற பேசுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ போலீஸ் எல்லாம் கூப்பிடுற. நீ அந்த பழைய அனன்யாவே இல்ல, உன்கிட்ட சண்டை போட வந்த பாரு. ஷோ, உன்னை பாக்குறதுக்கே பாவமா இருக்க அனன்யா. ஏய், யார்கிட்ட என்ன வார்த்தை சொல்ற? இப்ப சொல்றேன், நீ நடக்கிறப்போ எண்ணெய ஊத்தி விட்டது, உன் சாப்பாட்டுல மிளகா பொடி கலந்தது, நீ குடிச்ச தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்தது, எல்லாமே நான் தான். உன்னால என்னடி பண்ண முடியும்? நான் மூணு வேண்டுதலை செஞ்சேன், மூணையுமே தடுக்கணும்னு நீ எவ்வளவு போராடிக்கிட்டு இருந்த, ஒன்னையாவது உன்னால தடுக்க முடிஞ்சுதா? முடியலையே. அதே நேரம் ஒன்னு கூட நான் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. இத்தனை நாள நானும் உன் கூட சண்டை போட்டிருக்கேன், சமாதானமா பேசி பார்த்திருக்கேன், அன்பா சொல்லியிருக்கேன், கோவமா திட்டிருக்கேன். ஆனா எந்த பாஷையில சொன்னாலும் உனக்கு புரியாதுல்ல? ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்திருக்கேன், குழந்தை ஆயுதமா வச்சு அதுலயும் தோத்து போய் இப்ப என் புருஷன் கையாலேயே தாலி கட்டி தீருவன்னு திமற சுத்திக்கிட்டு இருக்கல்ல? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பாவம் பாக்குறது தான் இருக்கிறதுல மோசமான பாவம். இதுக்கப்புறம் அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டுதான். என்னடி பாக்குற? இனிமே இது ஏன் டான்? உண்மையிலேயே உனக்கு தெல்லு இருந்தா, தைரியமான பொம்பளையா இருந்தா நீ சொன்னதை செஞ்சு காட்டடி பாப்போம். நீ என்னடி சவால் விடுறது? நான் சவால் விடுறேன்டி. சொன்ன மாதிரி அணுவோட நிச்சயதார்த்தம் மட்டும் இல்ல, அவ கல்யாணத்தையும் சூப்பரா நடத்தி காட்டுவேன். பதிலுக்கு நான் கத்த மாட்டேன் நினைச்சியா? நானும் போனா போகுதுன்னு விட்டுலான்னு பார்த்தா, இனிமே உனக்கு எந்த பாஷையில பேசினா புரியுமோ அந்த பாஷையில பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் சவால் விட்டுருக்கேன், முடிஞ்சா என் சவாலை ஜெயிச்சு காட்டு. இதுக்கப்புறம் உன்னை ஓட ஓட விரட்டி உன்னை எங்க வாழ்க்கையில இருந்து தொடச்சு தூக்கி எறிறேன் பாரு. ஒரு முக்கியமான வேலை இருக்கத்த. என்ன வேலை? கோவில வச்சு சித்தர் ஒரு தகடு கொடுத்தாரு, அதை பூஜரமுல வச்சு கும்பிடணும். அம்மா வா, நான் எடுத்து தரேன் வா. புடி அது வந்து என்னடி வந்து போயின்னு இல்ல, ஒரு ஃப்ளோல டயலாக் பேசிட்டேன். ஆனா இப்போ தெரியுதுல்ல? போதும், நீ வெக்கப்பட்டது, இந்த புடி, பெஸ்ட் ஆஃப் லக். மேகலா, ஹ,
மேகலா பாத்தியா சத்தியத்தை மீறல? என்ன சொல்ற? ஆமா, அண்ணனும் அண்ணியும் அம்மா கூட ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப் ஆரம்பிக்கணும்னு பேசணும்ல. சாரி, தெரியாம தொட்டுட்டேன். அம்மாவுக்கு என்ன கோவம் வரும்னு அண்ணா நீ சொன்னாங்கல்ல? ஆமா. எதுக்காகவும் நாம இப்படி இருக்க கூடாது, ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணா நீ சொன்னாங்கல்ல? ஆமா. இப்ப என்ன சொல்ற? அவங்க சொன்னா கூட இப்ப அவங்களுக்காக நாம இப்படி இருக்கிறது தானே கரெக்ட்? சொல்றது கூட ஒரு வகையில கரெக்ட் தான்ல? எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்போ என்ன பண்ணலாம்? டேய், பேசிக்கிட்டே இருக்காதடா. ஓகே ஓகே. ஆ ஆ ஓகே ஓகே. கண்டிப்பா நாங்க வரோம். ஓகேவா? தேங்க் யூ. என்னவா? பொங்கலுக்கு வீட்ல விசேஷம்னு கலிவர்தன் கூப்பிடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிடுங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அதுக்காக வரமாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? அதான் நாசூக்கா வரங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்ப நம்ம பொங்கலுக்கு திருவாப்பா வீட்டுக்கு போலையா? சொல்லுங்க கிராண்ட்பா, போலையா? ஸ்கூல் ஹாஸ்டல்ல பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவோட பொங்கல் செலிப்ரேட் பண்ண போயிருக்காங்க. கவலைப்படாத அகிலன், நாம நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணிடலாம். அப்பனா திரு அப்பாவையும் ஆனந்தி அம்மாவையும் யாழ்னியும் இங்க கூட்டிட்டு வரலாமா? அது முடியாது தானே? அப்படின்னா நம்ம அங்க போலாம்ல? அதான் கலிவர்தன் தாத்தா அங்க வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காருல்ல. நாமளும் போலாம்ல? அவர் இன்வைட் பண்ணி தானே போறோம். இல்லடா செல்லம், சொன்னா கேளுப்பா. அங்க போனா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன கிராண்ட்மா? என்ன பிரச்சனை வரும்? வேணா அனன்யா, கலிவர்தன் உங்க அப்பா மட்டும் தானே கெஸ்டா கூப்பிட்டுருக்காரு. வேணும்னா அவர் மட்டும் போயிட்டு வரட்டும். ஏன்பா, அவர் உங்களை மட்டும் தனியாவா கூப்பிட்டாரு? இல்ல, ஃபேமிலியோட தான் வர சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, அங்கிள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். ஏய் சூப்பர். பாத்தீங்களா அகிலன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு? அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு விஷயம் புரியாது. ஏற்கனவே ஆனந்தி இங்க வந்து சண்டை எல்லாம் போட்டு. கிராண்ட்மா, அதெல்லாம் ஆனந்தி அம்மா சண்டை போட மாட்டாங்க, நான் இருக்கேன்ல. பாத்தீங்களா, அகிலனே சொல்லிட்டான். ஏன் அனன்யா இப்படி அடம் பிடிக்கிற? போன இடத்துல அவங்க ஏதாவது சுருக்குன்னு சொல்லிட்டா? நாம என்ன அழையா விருந்தாளியா போறோம்? ஒன்னும் ஆகாது. நீ போய் அகிலனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வா. ஐ சூப்பர், போமா? அனன்யா, எனக்கு என்னமோ உங்க அம்மா சொல்றது சரின்னு தோணுது. நாம எதுக்கு தேவையில்லாம அங்க போய் பிரச்சனை ஆகணும்? பா, போகலன்னா தான்ப்பா பிரச்சனை. என்னமா சொல்ற? என்னமா அது? இதே மாதிரி ஒரு தகடதான் கோவில் அந்த பூசாரி ஆனந்தி கிட்ட கொடுத்து பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ண சொன்னாரு. அத செஞ்சா அவன் நினைச்சது நடக்கும்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூஜை பண்ணலன்னா அது நடக்காது தானே?
நாம பொங்கல சாக்கா வச்சு அங்க போறோம். இந்த தகடை வச்சுட்டு அந்த தகடை எடுத்துட்டு வந்துடுறோம். உண்மையான தகடுக்கு பூஜை பண்றதா தான் அவ நினைச்சிட்டு இருப்பான். இதனால அவ பண்ற பூஜைக்கு எந்த பலனும் கிடைக்காது. அப்புறம் என்ன, நான் நினைச்சது தானே நடக்கும். அது எப்படிமா? அவங்க வீட்டு பூஜை அறையில நம்மள எப்படி விடுவாங்க? பா, உங்க பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரியாதா? எங்க நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுச்சோன்னு ஒரே கவலையா இருந்தது. ஆனா இப்பதான் ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இந்த தடவை இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற மணியையும் அடிச்சிடுங்க. சரியா?